கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டான். ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், இதை பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம் நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப் என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி பேசுகிறான், பிஏ பட்டம்லாம் நாய் கூட வாங்குது, அது திராவிடம் போட்ட பிச்சைங்கிறான் தான். ஆனால் இதில் ஒரு ஒரு விஷயம் சார், ஆர்எஸ் பாரதிக்கும் முக ஸ்டாலினுக்கும் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அதனால தான் கள்ளச்சாராய விஷயம் நடந்தப்போ அண்ணாமலை தான் கள்ளச்சாராயத்தை கடத்தி கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் வச்சு வித்து இந்த 65 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். இதில் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி வரலாம், அந்த வியாபாரி அடையாளம் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் மாநிலத் தலைவராக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய மூமெண்ட்டை கியூ பிரான்ச்சை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, உளவுத்துறை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, யாரை மீட் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எல்லா விஷயமும் உளவுத்துறை கண்காணிக்கும் இல்லையா. இந்த கண்காணிக்கிறோட விஷயம் என்னன்னா, அவர்களுடைய பாதுகாப்புக்கும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் சில விஷயங்களை செய்யறதுக்கு தான் பார்க்குறாங்க. கியூ பிரான்ச்சும் உளவுத்துறையும் செய்யவில்லை என்பது தான் நம்ம குற்றச்சாட்டு. கரெக்டுங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு இந்த கியூ பிரான்ச்சு தோற்று போயிடுச்சு, உளவுத்துறை தோற்று போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அந்த தேசிய கட்சியினுடைய தலைவர் மாயாவதியை இங்கே நின்று உங்களை காரித்து விட்டு போயிட்டாங்க. செயல்பட்டு அவரை காப்பாற்றிருக்கலாமா சார், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாமே. உளவுத்துறை எந்த விதமான அறிவுறுத்தலும் கொடுக்கலன்னு முந்தா நாள் வரைக்கும் சிட்டி கமிஷனர் இருந்தவர் சொல்லிட்டு போயிட்டார்ல. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை மீது சுமத்துவதாக கூறிக்கொண்டு ஸ்டாலின் எடுத்து சந்திச்சிருக்க வச்சுட்டார். ஏன், ஸ்டாலின் கையில் தான் உளவுத்துறை இருக்குது, ஸ்டாலின் கையில் தான் கியூ பிரான்ச் இருக்குது, ஸ்டாலின் கையில் தான் மதுவிலக்கு போலீஸார் இருக்காங்க, ஸ்டாலின் கையில் தான் காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறை இருக்குது, அவர் தான் உள்துறை அமைச்சர். அவரை பழிவாங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை கள்ளச்சாராயத்தில் தொடர்புபடுத்தி பேசுனார் ஆர்எஸ் பாரதி. இப்போ ஸ்டாலின் பிஏ படிச்சிருக்கார், நாயெல்லாம் பிஏ பட்டவாங்கன்னு சொல்லிட்டார் ஸ்டாலினை. இதை விட ஆர்எஸ் பாரதி கேவலமாக பேச முடியுமா? ஸ்டாலின் பிஏ படித்ததை நாயுடன் ஒப்பிட்டு ஆர்எஸ் பாரதி பேசியிருப்பது ஸ்டாலினுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் உரிய உட்கட்சி பிரச்சனையை வெளிப்படுத்துவதாக நான் பார்க்குறேன். இப்படி ஆர்எஸ் பாரதி வந்து லூஸ் டாக் மனிதன் சார், எதை வேணாலும் எப்போ வேணாலும் உளறி கொட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவன் நல்ல மனிதனும் கிடையாது, நல்ல அரசியல்வாதியும் கிடையாது. தன் வயதுக்கும் தன் பொறுப்புக்கும் தன் வகித்த பொறுப்புகளுக்கும் என்றைக்கும் ஒழுங்காக நேர்மையாக சத்தியமாக செயல்பட்டதா வர்றாரே கிடையாது. ஆர்எஸ் பாரதி குறித்து தன் சொந்த கட்சி தலைவனையே, தன் சொந்த கட்சியினுடைய முதல்வரையே நாயுடன் ஒப்பிட்டு அவர் வாங்கின டிகிரியை பேசுகிறார். அவர் அண்ணாமலையை பற்றி பேசுகிறதெல்லாம் கேட்கணுமா? கேஸ் போட்டிருக்கார் அண்ணாமலை, இறுதி வரை இந்த கேஸை எடுத்துகிட்டு போவோம். திமுகவையும் சின்ன பையன் ஒருத்தர் சொன்னார்ல, இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு பாருங்க. கட்டெரும்பு சின்னது தான் சார், யானை மிக பெருசு தான் சார். கட்டெரும்பு யானை காதில் புதுச்சுன்னா யானை செத்தே போயிடும். யானையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்ன பையனாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் காதுக்குள்ளே பூந்து உங்கள் மூளையை நோண்டி உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களை நாசம் பண்ணி திமுக என்கின்ற சித்தாந்தத்தை அழித்து ஒழிக்கு வரை தொடர்ந்து போராடுவார். 3 வருஷத்தில் திமுக 3000 அண்ணாமலையை மாற்றிடுச்சு மாநில தலைவர்லேருந்து, மாநில தலைவர்லேருந்து தேசிய தலைமை, பிஜேபியுடைய தேசிய தலைமை மாற்றுறதுக்கான யோசனையிலே இல்லை. ஆனால் திமுக 3000 மாற்றிடுச்சு, திமுக ஐடிவிங்க 6000 மாத்திருச்சு. இதோ டெல்லியில் பிரச்சனை, அண்ணாமலை அழைக்கப்பட்டிருக்கிறார், மாநிலத்தில் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், அடிக்கடி செய்தி பார்க்குறீங்கல்ல. இப்போ லண்டன் போகிறாரு, இவர் வந்து மாநில தலைவர்லேருந்து தூக்குறதுக்காக தான் மத்திய அரசாங்கமே மெனக்கட்டு அவரை லண்டனுக்கு படிக்க அனுப்ப போகிறாங்க. இப்படி ஒரு ரூமரை 200 ஆஃபீஸ் கால்பிட்டு இருக்காங்கல்ல. இது ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாநில தலைவர் ஆவரத்துக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அதை ப்ராசஸிங்லாம் நடந்து இன்டர்வியூ நடந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடந்து இது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டனில் இருக்குது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் என்ன பண்ண முடியும்?
ஸோ மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணி இவருக்கு நீ லண்டனுக்கு படிக்க போகிறாப்புல போ, நாங்கள் மாநிலத்தில் மாத்திராப்புல மாற்றிடுறோம் அப்படின்னு அண்ணாமலையை மாற்றுவதற்காக பிஜேபி தலைமை எடுத்த முடிவு அப்படின்னு ஐடி விஞ்ஞானம் சுற்றிடுறாங்க. இதே போல் எத்தனை தடவை செஞ்சுருக்கானுங்க, எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. உங்களை அழித்து ஒழித்து நாசம் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை இங்கே களத்தில் இறக்கிருக்கு மத்திய பிஜேபி. அது நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.